நம்ம கேஎல் ராகுல் அவுட் ஆனது நம்ம ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாக இருப்பார். இந்த மேட்ச்சில் நம்ம கேஎல் ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 17 ரன்லேயே அவுட் ஆயிருப்பாரு. இந்தியன் டீமோட ஓப்பனிங் பொசிஷனுக்கு இன்னும் வந்து பிளேயர்ஸ் வந்து செட் ஆகவே இல்லைங்க. ரோஹித் சர்மா ஒரு பக்கம் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காரு, பட் ஆனால் கேஎல் ராகுல் வந்து ரொம்ப மோசமாக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நடந்திருக்க மேட்ச்சில் வெறும் 17 ரன்களும் அவுட் ஆயிருவாருங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்பிடபிள்யூ தான் அவுட் ஆவார். ஸோ அது அவரோட அன்லக்னு கூட சொல்லலாங்க. பால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிஸ்ஸிங் மாதிரி தான் தெரியும், ஆனால் அம்பையர் அவுட் கொடுத்ததுனால அம்பையர்ஸ் கால் வந்து வந்துடும். ஒரு பக்கம் நம்ம ரோஹித் சர்மா பயப்படாமல் ஆடும்போது இன்னொரு பக்கம் கேஎல் ராகுல் வந்து கொஞ்சமாச்சும் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும், அவரும் அவுட் ஆயிட்டாரு. அதுவும் சுப்மன் கில்லோட பிளேஸ்ல தாங்க இப்போ வந்து கேஎல் ராகுல் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. சுப்மன் கில் வந்து ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர், அவரை தூக்கிட்டு இவர் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவரோட பிளேஸ ரிப்ளேஸ் பண்ற மாதிரி நல்ல கேம் பிளே கொடுத்தா மட்டும்தான் இவரால் டீம்ல இருக்க முடியும். பட் ஆனா அவர் வந்து இப்போ சொதப்பிட்டு தான் இருக்காரு. இன்னைய மேட்ச்ல சீக்கிரமா அவுட் ஆனதுனால தாங்க நம்ம ரோஹித் சர்மா வந்து ரொம்பவே கடுப்பா இருப்பாரு. என்னடா ஷார்ட் ஆடுற அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரோஹித் சர்மா கேஎல் ராகுல பாத்து கேட்பாரு. சரி ஓகே, நம்ம கேஎல் ராகுலோட இந்த கேம் பிளே பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.